This is Lalit. Today we see Newton's first law of motion. Newton scientist வந்து motion பத்தி மூணு லாவ சொல்லிருக்காங்க. அது என்னன்னா first law, second law, third law. அதல நம்ம பார்க்க போறது first law. First law பத்தி நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காமிக்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க फ्रेंड्स. First law என்ன சொல்லுனா every object will remain at rest or uniform motion in a straight line. அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் அட் ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்லயே தான் இருக்கும். இல்லைன்னா யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட்ல யூனிஃபார்ம் மோஷன்ல இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் மோஷன்லயே தான் இருக்கும். அதுதான் சொல்றாங்க. அது எப்ப ஸ்டாப் ஆகும்னா கம்பல்ட் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் பை த ஆக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதுக்கு யூனிஃபார்ம் மோஷன்ல இருக்கிறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது யூனிஃபார்ம் மோஷன்லேயே தான் இருக்கும், ஒரே ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கும். இப்போ ரெஸ்டில் கலர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும், அதுதான் சொல்லுவாங்க. இப்போ திரும்பி சொல்கிறேன், என்ன சொல்கிறாங்க நியூட்டன் ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன சொல்லுது, எவ்ரி ஆப்ஜெக்ட் வில் ரிமைன் அட் ரெஸ்ட், ரெஸ்ட்லேருந்தா ரெஸ்ட்லேயே தான் இருக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் எல்லா ஆப்ஜெக்டும். ஆர் யூனிஃபார்ம் மோஷன், யூனிஃபார்ம் மோஷன்னா ஒரே ஸ்பீடாக மோஷனில் இருக்கிறது தான் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தால் ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தால் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே தான் இருக்கும் யூனிஃபார்ம் மோஷன். அது எப்போ ஸ்டாப் ஆகும்னா கம்பேர்ட் டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் பை த ஆக்ஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் யூனிஃபார்ம் மோஷன், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் ரெஸ்டில் தான் இருக்கும். புரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதுக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிள் ரெண்டு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க, டேபிளில் இப்போ பால் வைக்கிறீங்க. அப்போ இதை நம்ம யாராச்சும் அதை ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது ஒரே இடத்துல தான் இருக்கும், இதுதான் ரெஸ்ட். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் ஒரே இடத்துல தான், ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். இப்போ ஏன்னா யூனிஃபார்ம் மோஷன்னா இப்போ ஃபுட்பால் எடுத்துக்கோங்க, ஃபுட்பாலை இப்போ எட்டி உழைக்கணும், எட்டி உழைக்கும் போது அது போயிட்டே இருக்குல்ல, அதுதான் யூனிஃபார்ம் மோஷன், ஒரே ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கோம். அப்போ ஏன் ஒரே ஸ்பீடில் போனால் நிற்கிதுன்னு நீங்கள் கேட்பீங்க, டவுட்டு. ஏன்னா அது இப்படி போயிட்டே இருக்கும்போது அங்கே ஏற்படுற ஃப்ரிக்ஷன் காரணமாகவும் அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக அடிக்கிற காற்றுனாலையும் தான் அது நிற்கிது. இப்போ நீங்கள் ஸ்பேஸ்லலாம் அடிச்சிங்கன்னா அங்கே ஃப்ரிக்ஷனும் இல்லை, ஏரும் இல்லை, அதனால அங்கே ஒரே ஸ்பீடில் போயிட்டே இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம தடுக்கிற வரைக்கும், அதுதான் சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைக்கிள், சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும் போது, சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும் போது நீங்கள் கொஞ்சம் தூரம் பெடல் அமைக்கிட்டு விட்டால் அது ஓட்டிகிட்டே இருக்கும், பெடல் அமைக்கிட்டு பெடல் அமைக்கிட்டே இருப்பீங்க போயிட்டே இருக்கும். அப்புறம் பெடலை விட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் கூட்டே போயிட்டு இருக்கும். அது ஏன்னா யூனிஃபார்ம் மோஷன்னால தான், மோஷன்லேயே இருக்கணும்னு அது இருக்கும். இப்போ நம்ம அடுத்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்குள்ளே போயிடலாம், ஃபர்ஸ்ட் லாவோட எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு டெஃபனிஷன், நியூட்டன் ஃபர்ஸ்ட்ல அது டெஃபனிஷன் பார்த்தோம். இப்போ அது எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ரெண்டு கிளாஸ், அதுக்கடுத்து ஒரு அட்டை எடுத்துக்கோங்க, அப்புறம் இதை இப்படி நடுவில் வச்சு இப்படி வச்சுருங்க. இப்போ இதுக்குள்ள ஃபோர்ஸாக இழுத்தீங்கன்னா இது அப்படியே ரெஸ்டில் இருக்க போகுது, ரெஸ்ட்லேயே தான் இருக்கும்னு பார்த்தோம். அதனால் இது மட்டும் ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால இது அப்படியே வந்துடுது, அப்படியே இது மேலே நின்றுது ஸ்ட்ரெயிட்டாக. இதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட்ல அது எக்ஸ்பிரிமெண்ட். இன்னொன்று எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு காயின் எடுத்துக்கோங்க, அதே அட்டை நான் எடுத்துக்கிறேன், அதை இப்படி வச்சுக்கோங்க, நேராக இதுக்கு நடுவில் இப்படி வச்சுட்டு இதை அப்படியே இப்படி பண்ணுங்கள், உள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணலாமா? பார்த்தீங்களா உள்ளே போகுது, ஏன்னா ரெஸ்ட் இந்த காயின் ரெஸ்ட்டில் இருக்கனால அப்படியே நேராக இதுக்கு மட்டும் ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால இது போயிடுது, இது வந்து ரெஸ்ட்டில் இருக்கனால வேறு வழி இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் விழுந்துது. புரிஞ்சிச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இன்னொன்று டைம் இதை பண்ணி காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் வச்சுட்டேன், இப்போ ஃபோர்ஸாக அடிக்கிறேன், இப்போ உள்ளே போயிடுது. இது எக்ஸ்பிரிமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ நியூட்டன் செகண்ட் லாவும் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த வீடியோ நியூட்டன் செகண்ட் லாவும் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
Bye friends.